இயேசு உன்னை பாடுகின்றது, எண்ணமும் உன்னையே நாடுகின்றது. இங்கேயே வாடுகின்ற மனித நெஞ்சினை என்னாலும் உன் அருளே தேற்றுகின்றது. என் மனம் இயேசு உன்னை பாடுகின்றது. தாயாகி மடியேந்தி தாளாட்டினாய், தடுமாறும் வேளையில் துணையாயினாய், தீமை நெருங்காமல் கோட்டையாயினாய், புது வாழ்வு பாதையில் நண்பனாயினாய். மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசையலாம், உந்த அன்பு மாறாதையா. மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசையலாம், உந்த அன்பு மாறாதையா. நேசம் பொழியும் தெய்வமே, பரிதவித்த எனக்கு நீர், நேசக்கரம் தந்ததால் நிறைந்துருகி வாழ்த்துவேன். என் மனம் இயேசு உன்னை பாடுகின்றது, எண்ணமும் உன்னையே நாடுகின்றது. ஏங்கியே வாடுகின்ற மனித நெஞ்சினை என்னாலும் உன் அருளே. இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசு நாமத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று புதன்கிழமை, இந்த அருமையான இனிமையான நாளிலே உங்கள் ஒவ்வொருவரும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக, ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். ஆம் அன்புமிக்குள்ளே, ஏதோ ஒரு விதத்தில் கோழி அடகாக்கக்கூடிய அந்த முட்டைகளோடு ஒரு கழுகு முட்டையும் வந்துவிட்டது. கோழி குஞ்சுகளை பொறிக்கின்ற போது எப்படியோ இந்த கழுகும் பிறந்து விட்டது. கோழிகளோடு சேர்ந்து இந்த கழுகு கொஞ்சம் வளர்ந்து வருகின்றது. ஆனால் இயற்கையாகவே கழுகு உயர பறக்க வேண்டும் என்ற அந்த ஒரு உந்து சக்தி இந்த குட்டி கழுகுக்கு. உடனே அந்த குட்டி கழுகு தன்னுடைய தாய் கோழியிடம் சென்று கேட்டதா, அம்மா என்னால் உயர பறக்க முடியுமா என்று. இந்த கோழி ஒருபோதும் உயரமாக பறந்ததில்லை. தர்ம சங்கடம் இதை மறைப்பதற்காக கூறியதாம், இன்னும் உனக்கு நேரம் வரவில்லை, நேரம் வருகின்ற போது நான் சொல்கிறேன், நீ உயர பறக்கலாம் என்று. அடிக்கடி இந்த கழுகு குஞ்சு கோழியிடம் கேட்டது, அவ்வாறே பதில் சொல்லி அப்படியே பறக்க விடாமலே அந்த இந்த தாய் கோழி பறக்க விடாமலே இந்த கழுகு செய்து விட்டதாம். ஆம் அன்புமிக்குள்ளே, இந்த பரிசேயர்களும் அப்படித்தான். பரிசேயர்கள் அந்த இறை அனுபவத்தை பெறாமலே, இறை அனுபவத்தை மற்றவர்கள் பெறக்கூடாது, தானும் அனுபவிக்க கூடாது, மற்றவர்களும் அனுபவிக்க கூடாது என்று சிந்தனை கொண்டவர்களாக அப்படியே மற்றவர்களை மடிய வைத்தார்கள், அல்லது மற்றவர்களை வாழ விடவில்லை, இறை அனுபவத்தை பெற விடவில்லை. அன்புமிக்குள்ளே இதோ இதைத்தான் அருமையாக சொல்கிறார்கள், பிறருடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கக்கூடிய பரிசேயனா நான். எப்போதுமே நம்முடைய வளர்ச்சிக்கு தடையாக இருக்கக்கூடிய நபர்களிடமிருந்து நாம் விலகி நிற்க வேண்டும் என்று பெரிய அறிஞர்கள் கூறுகிறார்கள். நம்முடைய வளர்ச்சிக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கு இடையூறாக இருக்கக்கூடிய நபர்களிடமிருந்து தூர நிற்க வேண்டும் என்பதுதான். இன்று ஆண்டவர் பரிசேயர்களை பார்த்து ஐயோ கேடு, ஐயோ கேடு என்று சொல்கிறார். இதோ இதைத்தான் சாப்பிட வேண்டும், இதைத்தான் உண்ண வேண்டும், இப்படிதான் சட்ட திட்டங்களை நாம் பின்பற்ற வேண்டும் என்ற அந்த எண்ணத்தில் இருந்தார்களே தவிர அந்த மனித நேயத்தை மறந்து விட்டார்கள். ஆம் அன்புமிக்குள்ளே, இன்று நாம் ஒவ்வொருவரும் மனித நேயத்தோடு வாழ வேண்டும். நாம் அந்த பரிசேயர்களைப் போல அல்ல, இதோ ஆண்டவரைப் போல பிறரை வாழ வைக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் பிறரை வாழ வைக்க வேண்டும் என்பதுதான் இந்த நாளுடைய நற்செய்தி நமக்கு ரத்தின சுருக்கமாக கூறுகிறது. நிறைய நேரங்களில் ஏதாவது ஒரு காரியம் தொடங்குவதற்கு முன்பாகவே அவசகுணம் என்று சொல்வார்களவா, இது வேணா, இது செய்யக்கூடாது, இது முடியாது, இது கூடாது, இது விளங்காது, இது சரிப்பட்டு வராது என்று சொல்லி ஒரு சில நபர்கள் எப்போது பார்த்தாலும் அந்த வளர்ச்சி பாதையிலே வாழ விடுவதில்லை, அவர்களை தட்டி கொடுப்பதில்லை, அவர்களை பாராட்டுவதில்லை, அவர்களுக்கு உந்து சக்தியாக இருப்பதில்லை என்பதுதான் இந்த நாளுடைய நற்செய்தி நமக்கு மறைமுகமாக கூறுகின்றது. ஆம் அன்புமிக்குள்ளே, நினைத்து பார்ப்போம், எதை தொடங்கினாலும் ஆண்டவருடைய பெயரால் தொடங்கினோம் என்றால் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். நம்முடைய எண்ணங்கள் நன்றாக இருந்தால், நம்முடைய உள்ளத்தில் வரக்கூடிய அந்த எண்ணங்கள் இதோ நேர்மறையாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையும் நேர்மறையாக இருக்கும். நாம் பிறரை வாழ வைக்கக்கூடிய நபர்கள், ஏனென்றால் நம் கடவுள் வாழுகின்ற கடவுள். மற்றவர்களை வாழ வைக்க வேண்டும், மற்றவர்களை வாழ வைக்கக்கூடிய வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். நாம் நினைத்து பார்ப்போம், இந்த நாளிலே நாம்
பிறருடைய வளர்ச்சிக்கு தடையாக உள்ளவர்களா அல்லது பிறருடைய வளர்ச்சியில பங்கேற்கக்கூடிய நபர்களா அல்லது பிறருடைய வளர்ச்சியில உடனிருந்து அவர்களை பாராட்டி தட்டி கொடுக்கக்கூடிய நபர்களா நினைத்து பார்ப்ப அன்பமைக்குள்ளே. இது எங்கு ஆரம்பிக்க வேண்டும்? குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். பிள்ளைகளை ஒருபோதும் மற்ற பிள்ளைகளோடு ஒப்பிட்டு பார்ப்பது அல்லது கணவன மனைவியை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்ப்பது, அவருடைய பொருளாதாரத்தை ஒப்பிட்டு பார்ப்பது, அவருடைய குடும்ப சூழ்நிலையை ஒப்பிட்டு பார்ப்பது, எப்போதுமே இந்த ஒப்பிட்டு பார்ப்பது ஆபத்தையும் விபத்தையும் தான் ஏற்படுத்தும். நமக்குள்ள தாழ்வு மனப்பான்மையை தான் உண்டாக்கும். ஆமன்பிக்குள்ளே இருப்பதை வைத்து நிறைவாக வாழ்வோம். இதோ பிள்ளைகள் எவ்வளவு மதிப்பெண்கள் வாங்கியிருந்தாலும் அவர்களை பாராட்ட முதல் கற்றுக்கொள்வோம். இதோ அவர்களை குறை கூறாமல் அவர்களை பாராட்டுவோம், அவர்களை வாழ வைப்போம். சட்ட திட்டங்கள் இருந்தாலும் அதை துல்லிதமாக பின்பற்றுகளே கருத்தாயிருந்தார்களே தவிர, இதோ அந்த மனிதனேய மற்றவர்களாக இருந்தார்கள். மற்றவர்களையும் அந்த இறை அனுபவத்துக்கு அவர்கள் அழைத்து வரவில்லை. அப்படிப்பட்ட நபர்களாக இல்லாமல் நாம் ஆண்டவரால் சபிக்கப்பட்ட நபர்களாக அயோக்கியர் என்று நாம் ஆண்டவர் ஒருபோதும் நம்மை சொல்லக்கூடாது. அப்படி சொல்லக்கூடாது என்றால் அப்படிப்பட்ட வாழ்வு, அப்படிப்பட்ட நல்ல எண்ணத்தோடு நாம் வாழ வேண்டும் என்பது தான். எண்ணம் போல வாழ்வு அமையும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற இணைந்து செப்பிப்போமா. பரலோக தந்தை இறைவா, இந்த அருமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துவேன் தகப்பனே. அப்பா, இதோ நாங்கள் ஒருபோதும் உம்மால் சபிக்கப்படாத நபர்களாக என்று வாழக்கூடிய வல்லமையின் பாக்கியத்தை தாங்கப்பா. ஏனென்றால் நீ ஒருவரே நல்லவர், நீ இரக்கமுள்ளவர், பரிவுள்ளவர், மன்னிப்புள்ளவர். அப்பா, உம்மை போன்று நாங்களும் உம்முடைய இயல்பில் மற்றவர்களை வாழ வைக்கக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் வாழ வேண்டும். மற்றவர்களை உயர்த்தி பார்க்கக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் வாழ வேண்டும். மற்றவர்களுக்கு பொறுப்பு கொடுத்து இதோ அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் பார்த்து ரசிக்கக்கூடிய நபர்களாக எங்களை மாற்றுங்கப்பா. எந்த ஒரு காரியம் செய்தாலும் அவளை தட்டி கொடுத்து பாராட்டக்கூடிய மக்களாக நாங்கள் வாழ வேண்டும். எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் இதோ சரி என்று சொல்லக்கூடிய மக்களாக நாங்கள் வாழ வேண்டும். எதற்கெடுத்தாலும் எதிர்மறையாக இல்லாமல் நேர்மறை சிந்தனை கொண்ட பிள்ளைகளாக என்று வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமே. தன்னை வழங்கிடும் உயர்ந்த அன்பையே தலைவா நான் வாழ்ந்திட வரம் வேண்டுமே. ஏழ்மை இல்லாத உலகம் அலரவே இறையரசின் பண்புகள் நானாகுவேன். தேடும் எனக்கு தஞ்சமே உந்த நல்ல இதயமே அன்பில் என்னை நனைத்த தெய்வமே. தேடும் எனக்கு தஞ்சமே உந்த நல்ல இதயமே அன்பில் என்னை நனைத்த தெய்வமே. காக்குமாயன் உறவிலே கவலை இல்லை மனதிலே சோகமில்லை நெஞ்சிலே சுகமே எந்த வாழ்விலே. என் மனம் இயேசு உன்னை பாடுகின்றது எண்ணமும் உன்னையே நாடுகின்றது. ஏங்கியே வாடுகின்ற மனித நெஞ்சினை என்னாலும் உன்னருளே தேற்றுகின்றது. என் மனம் இயேசு உன்னை பாடுகின்றது.